அதுதான் வார்த்தை. தேவன் அவர் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ஜபம் பின்னாடி. தேவன் தான் ஜபத்தை இயக்கணும், ஜபம் ஒரு நாளும் தேவனை இயக்காது. கையத்தட்டு கொண்டவர் ஆமே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. ஆகவே நான் விசுவாசத்தில் தான் இயங்க வேண்டும், விசுவாசத்தில் தான் நடக்க வேண்டும். ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு என்று சொன்னபோது உங்கள் ஜபக்குறைவினால்ன்ற வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. ஆமாம், ஜபக்குறைவு ஜபக்குறைவுன்றாங்க. இங்கனக்குள்ள உன் ஜபம் இல்லைப்பான அவர் சொல்லவே இல்லையே. ஜபத்தை அளவுக்கு மீறி பேசினாலே அங்கே ஒரு டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். அவர் பெரிய ஜப வீரருங்க, ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டார். நீ தூங்கிக்கிட்டே ஜபிக்க முடியாது, ஆனால் என்னால் தூங்கிக்கிட்டே விசுவாசிக்க முடியும். நீ ஜப வீரனாக இருந்தால் தூங்குறப்ப அசம்பாவிதம் நடந்துடும், ஏன்னா ஜபம் நடக்கல. ஆனால் நான் விசுவாச வீரனாக இருந்தால் தூங்கிட்டு இருந்தால் கூட நடக்காது, ஏன்னா நான் விசுவாசத்தோடு தூங்குறபடினால் என் விசுவாசம் எங்களை பாதுகாக்கும் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைக்கணும். ஹேகின் சொல்கிறாரு, மாடை முன்னாடி கட்டு, வண்டியை பின்னாடி கட்டு. மாடு தாண்டா வண்டி எழுத்துட்டு போகணும், வண்டி மாடை எழுத்துட்டு போகாது. அப்படித்தான் வார்த்தை. தேவன் அவர் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் ஜபம் பின்னாடி. தேவன் தான் ஜபத்தை இயக்கணும், ஜபம் ஒரு நாளும் தேவனை இயக்காது. கையத்தட்டு கொண்டவர் ஆமே. அநேகர் தேவனை இயக்க பார்க்கிறார்கள், ஜபம் ஒரு நாளும் தேவனை இயக்காது. அதான் நாங்கள் சொல்ற ஜபம், தேவன் தான் ஜபத்தை இயக்குறாரு, தேவன் தான் ஜபத்தை இயக்குறார். ஆமென் சொல்லுவோம். ரெண்டு குருடர்கள் அவரை பார்த்து கூப்பிட்டாங்களாம், ஐயரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று கூப்பிட்றாங்கள. இவர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்குறார். அவர்கள் கூப்பிட்டார்கள், இதுக்கு பேர் என்ன? ஜபம். ஆனால் இவரோ, நீ கூப்பிட்றதுலாம் எனக்கு முக்கியம் இல்லைப்பா, விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். நூறு பேர் கூப்பிடுவான் சார், ரெண்டு பேர் விசுவாசிப்பான் சார், அந்த ரெண்டு பேருக்கு தான் சார் நடக்கும். இவங்க கூப்பிட்டவுடனே அவர் குளிர்ந்துலாம் போல, நீ கூப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, ஏன் விசுவாசிக்கிற மாண்டவரே, நான் என்ன நடக்கும்னு கேட்டான். நீ விசுவாசத்தபடியே நடக்கும்னாரு. ரிசல்ட்டை பால யார் கோட்டில் போடுறாரு? அவங்க கோட்டில் போடுறாரு. எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீ கேளுக்கு இன்றைக்கி பணம். அவர் சொல்லுவார், நீ விசுவாசிக்கிறபடி நடக்கும். இங்கே அவர் சொல்லுவது, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் நீ உபவாசம் பண்ணலை, நீ ஜோம் பண்ணலை, இப்படி அவர் சொல்லவே இல்லை. அடுத்த வசனம் வருது, இவ்வகை பிசாசு அப்படின்னு. இந்த வசனத்தை வந்து சில பிசாசுகள் இடைப்பட்ட காலங்களில் இணைச்சிருக்கு. ஏனென்றால் எத்தனையோ வருஷம் கழித்து தான் இந்த வசனத்தை உள்ளே இணைச்சாயலாம். பல இதில் வந்து மொழிபெயர்ப்பில் வந்து இது ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை இயேசு சொல்லவே இல்லை, உங்கள் அவிசுவாசத்தை தான் மேட்டரை முடிச்சிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, அவர் தெளிவாக சொன்னார், உன் அவிசுவாசத்தினால தான்.